சிங்கப்பூரில் கொரோனா மீண்டும் வேகமாக பரவி வருவதனால் மக்கள் அனைவரும் தடுப்பூசி முகமூடிகளை அணிய வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கொரோனா அதிகரிப்பின் காரணமாக மீண்டும் ஊரடங்கு அறிவிக்கப்படும் என்ற அச்சத்தில் மக்கள் உள்ளார்கள். உலகளவில் கொரோனா தொற்று குறைவடைந்துள்ள நிலையில் சிங்கப்பூரில் கடந்த சில தினங்களாக கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகின்றது. இதன்படி அந்நாட்டு சுகாதார அமைச்சு கடந்த வாரம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் டிசம்பர் 2 வரையான ஒரு வார காலப்பகுதிக்குள் 32,035 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது இவ்வாண்டு பதிவான அதிகூடிய பாதிப்பாகும். இதற்கு முன்னர் கடந்த மார்ச் மாதம் ஒரு வார காலப்பகுதிக்குள் 28,410 பேருக்கு கொரோனா உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. சிங்கப்பூரில் தற்போது தீவிர சிகிச்சை தேவைப்படும் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. இதனையடுத்து தடுப்பூசி செலுத்தவும் வெளியே செல்லும் போது கட்டாயம் முகமூடி அணிவது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் வெளியே செல்வதை தவிர்ப்பது, அனைவரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் கவனமுடன் இருக்க வேண்டும் எனவும் வைத்தியர்கள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனா்.